மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தமிழ் இலக்கிய மாணவர்களே, உங்களை சந்திக்கின்ற மீண்டும் சரி பார்ப்போம். இன்னைக்கு புது பாடம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து, அதாவது உங்களுக்கு தெரியுமே, கிறிஸ்தவ சமயத்தினுடைய ஸ்தாபகராக கருதப்படுவதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மையமாச்சு தான் கிறிஸ்தவம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுறேன். அப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சம்பவத்தின் காலத்தின் தேவைக்கு ஏற்ற விதத்தினை மிக அழகாக பாரதி அதை எடுத்து காட்டியிருக்கின்றார். அவர் காலத்தின் தேவை, அதாவது மனிதனுடைய வாழ்வியலில் எந்தவற்றை நாங்கள் கடைப்பிடித்து ஒழுகுகின்றோமோ அதன் பயனை இறைவன் ரூபத்தில் நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்பதைத்தான் இங்கே அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றோம் இந்த பாடலின் ஊடாக. அதாவது ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது மிக எளிமையாக இதில் எடுத்து காட்டியிருக்கின்றார். அதாவது மரியா மக்தலேனா என்ற அந்த பெண்ணினுடைய பாத்திரம் மூலமாக ஒரு மனிதன் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், உங்களோட வாழ்வை நாங்கள் எவ்வாறு வழிவைத்து கொள்ள வேண்டும், அவ்வாறு வழியமைத்து கொள்கின்ற போது இறைவனை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்பதை மிக அழகாக இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார் இந்த பாடலுடைய ஆசிரியர் பாரதியார். அவர் தெரிந்த 1882 1881 இந்த பூவுலகை விட்டு நீந்தராக 39 வருடங்கள் மட்டும்தான் நம்முடன் வாழ்ந்த ஒரு கவிஞர் தான் இந்த சுப்பிரமணிய பாரதியார். 39 வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் என்ன ஜானை தாக்கி அதனால் இருக்கிற அதிர்ச்சியின் காரணமாக உயிரிழந்தவர் இந்த பாரதியார். முதலில் இந்தியாவுடைய எட்டயபுரத்தில் பிறந்த இவர் 20 நூற்றாண்டு நவீன கவிதை உருவாக்கத்தின் முன்னோடியாக திகழ்கின்றார். ஆயினும் மரபின் செல்வாக்கினை இவரது விநாயகர் நான்மணி மாலை முதலாளி இலக்கியங்களில் காண முடிகின்றது. கதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு, வசனக்கவிதை, கவிதை என்று விரியவரது படைப்பாளுமைகளுள் கனதியானவை. சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை மிக்கவராக விளங்கியவர் இந்த சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். இந்த சுப்பிரமணியம் பாரதியார் அவர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ இந்தியாவுடைய எட்டயபுரத்தில் அவர் என்ன பிறந்து இவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக இந்திய சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்திருந்த காலப்பகுதியில் வாழ்ந்தவர், தன்னுடைய எழுத்துக்களின் ஊடாக இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமில்லை, சுதந்திர போராட்டத்தின்குள்ள இந்திய சுதந்திர போராட்டத்துக்குள்ள பெண்களையும் பெருமளவு ஈர்த்து கொண்டது இவருடைய பாடல்கள் தான். அந்த அளவுக்கு சுதந்திரத்தாக மிக்கவராகவர் காணப்பட்டவர் மட்டுமில்லாமல் ஒரு பாடலை பாடுகின்ற போது அல்ல ஒரு கவிதை எழுதுகின்ற போது இதையும் பாடுபொருளாக கொள்ளலாம் என்பதை மிக எளிமையாக எடுத்து காட்டியிருந்தார் இந்த பாரதியார். அவருடைய பாடல்கள் வந்து அவ்வளவு ஆளுமை மிக்கவராக காணப்படுகின்றார். அப்போ அதை தான் நவீன கவிதையின் முன்னோடி என்று சொல்லி வரை சொல்லுகின்ற காரணமே அதுதான் என்றால் மிக எளிமையான சொற்களை கொண்டு எதையும் பாடுபொருளாக கொண்டு பாடலாம் என்பதை எடுத்து காட்டியவர் இந்த பாரதியார். அதுவரைக்கும் மரபிலக்கணத்தினுடைய செல்வாக்கு தான் ஓங்கியிருந்தது. மரபிலக்கணம் தெரியவில்லைங்க, அது ஒன்று ஒரு பாடலை பாடுகின்ற போது அது எந்த திணைக்குரியதோ அந்த திணைக்குரிய பொருட்களை கொண்டு தான் அந்த பாடல்கள் பாடலாம் என்பது இருந்தது. அந்த திணைக்குரிய பாடலை பாடலாம் இருந்தது. ஆனால் அது ஒரு கட்டமாக இருந்த மரபு கவிதையினை உடைத்தெறிந்து இல்லை எதையும் பாடுபொருளாக எடுத்து பாடுபொருளாக கொள்ளலாம் என்று தனது நவீன கவிதைகளுடையாக எடுத்து காட்டி அதற்கான வித்திட்டவர் பாரதியார். அண்ணா அது மட்டுமில்லாமல் பாரதியார் தொட்டி செல்லாத பகுதியிலே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய கவிதைகள் ஆளுமை மிக்கவையாக காணப்படுகின்றது, நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரியாப்பா, சுப்பிரமணிய பாரதியாருடைய ஆக்கங்கள் வந்து அதைத்தான் எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றது, நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சுப்பிரமணிய பாரதியாருடைய ஆக்கங்கள் பல்வேறுபட்ட வகையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அதனுடைய நுட்ப முறைகள் எல்லாமே பாரதியார் எவ்வளோ தூரம் தன்னுடைய செல்வாக்கு பெற்றவராக இருந்திருக்கின்றார் என்பதற்கு, அதாவது அவருடைய எழுத்துமாக தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி காட்டியிருந்ததா என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ என்றால் இவர் தொட்டு சென்ற பகுதியில் வந்து அவ்வளவு என்ன கதைகள், கட்டுரைகள், மொழிபெயர்ப்பு, வசனக்கவிதை, கவிதை என்று அப்படியே தன்னுடைய
ஆளுமைகளை விரித்து சென்றிருக்கின்றார். ஒவ்வொரு துறையிலையுமே அவர் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அப்போ அந்தனால் தன் பாரதியார்ன தமிழ் இலக்கிய வரலாற்றின் நவீன கவிதைகளின் முன்னோடியாக அவர் கருதப்படுகின்றார். அவரால் பாடப்பட்டதாக இந்த இயேசு கிறிஸ்து என்ற பாடல் கிறிஸ்த சதிக்கு சார்ந்ததுன்னு அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பாரதியாரின் தோத்திர பாடல்கள் அவரது விசாலமான மனதையும் மானுடத்தை சித்தரிக்கின்றன. இப்பாடல் ஜேசு கிறிஸ்து பற்றி விவரிக்கின்றன. அப்போ அவருடைய தோத்திர பாடல்கள் வரிசையில் என்ன அவரால் பாடப்படுதுன்ற ஜேசு கிறிஸ்துவனுடைய பாடல் இப்போ மனதையும் மானுடத்தை சித்தரிக்கின்றன. இப்பாடல் ஜேசு கிறிஸ்து பற்றி விவரிக்கின்றது. பாருங்கள், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தன நாள் ஒரு மூன்றில், நேச மாமரிய மக்களேனா நேரில் இச்செய்தியினை கண்டால், தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர், தேவர் வந்து நமக்கு புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காப்பார், நம் அகந்தையே நாம் கொன்று விட்டால். அப்பாருங்கள், நீ அழகாக அவர் சொல்லப்படுறார். தேசத்தீர் என்ன ஒரு தகவல் அவர் சொல்லுகின்றார் என்னென்று பாருங்கள். என்ன தகவல் சொல்லுகின்றார் பாருங்கள், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்துயர்த்தன நாளொரு மூன்று, எழுந்துயர்த்தன நாளொரு மூன்று, என்ன எழுந்துயர்த்தன நாளொரு மூன்று, நேச மாமரிய மக்களேனா நேரில் இச்செய்தியை கண்டாள். அப்போ பாருங்கள், ஈசன் வந்து உதித்த அந்த நாளில் என்ன ஈசன் வந்து என்ன சிலுவையில் வந்து மாண்டார். என்ன ஜேசு உங்களுக்கு தெரியும், என்ன சிலுவையில் அறிந்தான் என்ன கொன்றவர்கள். அப்போ ஜேசன் சிலுவையில் அறைந்து என்ன சிலுவையில் அறையப்பட்டு இறந்து மூன்றாம் நாள் என்ன நாள் ஒரு மூன்று என்ன மூன்றாவது நாளில் என்ன செய்கிறார், உயிர்த்தெழுகின்றார். இதுவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற இந்த செய்தியை நேரில் கண்டவர் யாருன்னா நேச மரியா மக்கள் என்ன இவள் தான் முதல் நேரிலே காண்கிறார். ஜேசு உயிர்த்தெழுந்து வந்த விடயத்தை நேரில் காண்கின்றார். இந்த செய்தியை கண்டார். தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளு. அப்போ தேசத்தில் உள்ளவர்களே இதன் உட்பொருளே கேட்குதல் இருக்க. அப்போ அவ்வளவு பேர் இருக்கு, இந்த திரும்ப பேர் அவருக்காக பாடுபட்ட போது. ஆனால் அவர் தாய் மரிய என்ன மரியன்னை தந்தையார்னு அசோசியேப்பர் போன்றவர்களாக இருக்க, அவர் இறந்த உதித்தர் என்றது அவர்களுக்கு அவர் தெரியப்படுத்தவில்லை. யாருக்கு அவர் முதன்மை அந்த காட்சி அளிக்கின்றார் சொன்னால், நேச மாமரிய மக்களேனா என்ற பெண்ணுக்கு தன்ன நேச மாமரிய மக்களேனா என்று அந்த பெண்ணுக்கு தான் அவர் என்ன செய்தார் எடுத்து கதையென்றான். இதை நேரில் இந்த செய்தியை அவர் கண்டு அவர் உலகுக்கு சொல்லுகின்றார். இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியாக சொல்லுகின்றார். அப்போ தேசத்தில் இதன் உட்பொருளை கேளுங்கள். அப்போ தேசத்தவரை இதன் உட்பொருளை கேளுங்கள். இன்னும் யாரும் செய்யணுங்க அந்த சம்பவத்தின்காக என்ன சொல்லப்படுச்சுனால், தேவர் வந்து நமக்குள் புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காப்பார், நம் அகந்தியை நாம் கொன்று விட்டார். சிம்பிளா சொல்லுவார். என்னது என்ன ஒன்றுமில்ல என்னது நம் அகந்தையை நாம் கொன்று விட்டால் என்ன எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரம் என்ன எல்லாத்தும் நான் எனக்கு என்ற அந்த அகங்காரம் அந்த அகந்தை எனக்குள் இருக்கின்றது, அந்த அகந்தையை நாங்கள் அழித்து விட்டால் இல்லாது செய்தால் என்ன அந்த அகந்தையை நாங்கள் அழித்து விட்டால் இல்லாது செய்தால் தேவர் வந்து நமக்குள் பூந்தே நாசமின்றி நம்மை நித்தங்கப்பார். ஒன்று அந்த இறைவனை நமக்குள் வந்து விடுவார், வந்து செய்வார் புகுந்து கொள்வார், எமக்குள் வந்து குடிகொள்வார். கொள்வது மட்டுமில்லை, நித்தம் அவர் எம்மை காப்பார். அவர் தினம் தினம் எம்மையை வந்து காப்பார். அதை பற்றி நீங்கள் கவலையை கொள்ள தேவையில்லை. இதாக சொல்லுகிறேன். மாமரியா மக்களேனா மாத்தா சொல்லுகின்றார். நேசமுடன் ஏன்ன அந்த இறைவனை நேசித்தாள். யாரு ஏன்னா ஜேசுவை அவள் நேசமுடன் நேசித்தாள். எப்படி நேசித்தவள், மனதில் ஒரு சிறிதளவேனும் அகந்தை இல்லாமல் என்ன அந்த அகந்தையெல்லாம் அழித்து விட்டு ஜேசுவே சரணம் என்று சொல்லி என்ன ஜேசுவே என்ன நாம் ஜேசுவையே உள்ள உளமாரமாக அவள் நினைத்ததனுடைய விளைவு தான் என்ன செய்தார், அவளை காப்பது இந்த அவளை காத்தவர் என்ன இப்போ
காத்து என்ன அவளுக்கு தான் உயிர்த்து விட்டேன் என்ற செய்தியை அவளுக்கு எடுத்து சொல்லுகின்றார். அப்ப என்ன ஏன் அங்கே உள்ளுக்குள் குடிகொண்டு விடுவார் இறைவன். எப்படி? நம் அகந்தை என்று கொன்று விட்டார். நமது உள்ளத்தில் இருக்கின்ற அகந்தை என்ற அகந்தை எண்ணத்தை நாங்கள் அகழ்த்து நாங்கள் ஆனவர்கள் நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொன்னால் ஜேசுங்கள் இந்த இறைவன் இறைவன் எங்களுக்குள் வந்து குடிகொள்ளுவார். குடிகொண்டது மட்டுமில்லாத நித்த மண்மை காத்துக்கொள்வார். அதுதான் நாங்கள் மரிய மக்கள் இருக்கும் சொன்னார் விடயம். சரி, அடுத்த வேண்டால் அன்புகான் மரியா மரியா மக்கள் ஏனா ஆவி காணதி இயேசு கிறிஸ்து முன்பு தீவினை வடிவினை கொன்றால் மூன்று நாளில் நல்லுயிர் தோன்றும். பொன்பொழிந்த முகத்தினை கண்டே போற்றுவார் அந்த நல்லுயிர் தன்னை. அன்பெனும் மரியா மக்களேனா ஆகா சால பெருங்கலிந்தே. என்ன அன்புகான் மரியா மக்கள் என்ன அன்பே கண்ட என் அன்பே வழியாகவே என் அன்பே உருவாகன காணப்பட்ட இந்த மரியா மக்களேனா மரியா மக்களேனா அந்த பெண் ஆவி காணதி இயேசு கிறிஸ்தின் அந்த இயேசு கிறிஸ்து தோற்றத்தை கண்டு கொண்டாளாம். மேன்பு முன்பு தீவினை வடிவினை கொன்றாள். முன்பு என்ன எங்களுக்கு முன்பு என்ன இருக்கின்ற அந்த தீவினைகள் எல்லாத்தையும் நாங்கள் அழித்து கொண்டோம் என்று சொன்னால் வடிவினை தீமை வடிவினை இல்லாவற்றை நாங்கள் நீக்கி விட்டோம் என்று சொன்னால் மூன்று நாளில் நல்லுயிர் தோன்றும். எங்களுக்குள்ள மூன்று நாளிலே நல்ல உள்ளங்கள் தோன்றி விடுமாம். என்ன அப்போ எங்கள் மனதில் ஆழத்தில் சிந்தனையில் நான் மனத்தில் வந்து நிறைய தீமைகள் இருக்கின்ற தீமைகளை நீங்கள் அழித்து பாருங்கள். மூன்றே நாளில் நீங்கள் தூய்மை அடைவீர்கள். என்ன மூன்றே நாளில் நீங்கள் தூய்மை அடைவீர்கள். தூய்மை என்ற உங்கள் உள்ளம் தூய்மை அடையும். உள்ளம் தூய்மை அடைகின்ற போது சிந்தனை தூய்மை அடையும். சிந்தனை தூய்மை அடைகின்ற போது நீங்கள் எப்போதுமே சிந்திக்கின்றது நல்லபடியாகவே சிந்திக்கப்படும். பாருங்கள் என்ன அப்போ தீமையை நீங்கள் இல்லாத செய்யுங்கள். என்ன தீமை வடிவினை கொண்டால் மூன்று நாளில் உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு ஒன்று ஏற்படும். புத்துணர்ச்சி ஏற்படும். அதான் உங்களை உங்களுக்குள் இறைவன் வந்து கண்ணாறியது. இறைவன்டா என்னது செம்மை காக்கின்றவங்களுக்கான நல்ல அறிவு அதுதான் நீங்கள் சொல்லப்படுகின்ற அப்போ இந்த மூன்று தோன்றும். பொன் பொழிந்த முகத்தின் கண்டே போற்றுவாள் அந்த நல்லுயிர் தன்னை. என்ன அப்போ பாருங்கள் அந்த நல்ல உயிர் உள்ளவங்களுக்குள்ள என்ன தோன்றுகின்ற போது அதை கண்டவள் அவள் என்ன செய்கின்றால் போற்றுகின்றாள். அதை அந்த நல்லுயிர் தன்னையால் இயேசு என்ற அந்த நல்லுயிர் தன்னையால் போற்றி வணங்குகின்றாள். காரணம் என்ன என்று சொன்னால் என்ன அவளுடைய அந்த உள்ள தீமையற்ற உள்ள என்ன அன்பெண்டே மரிய மக்கள் பெருங்கலி இது என்ன அவளத்துக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தவன காணப்பட்ட ஒரு தஞ்சாவே இந்த மரிய மக்கள் என்ற பாருங்க எங்களுக்குள்ளே நல் உள் உயர்வுக்குள்ளே நல்ல உள்ள என்ன எங்களுக்குள்ள நல்ல உள்ளம் குடி கொண்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட அன்பின் வழியே நின்று என்ன அன்பின் வழியே நின்று எங்களுக்குள்ள தீமைகளை எல்லாம் நாங்கள் நீக்கி விட்டோமாக இருந்தால் எங்களுக்குள்ளேயே ஒரு நல்லுயிர் தோன்று. தீமை அழியுங்கள் அப்படி மூன்றே நாளில் அந்த நல்லுயிர் உங்களுக்குள்ளே தோன்றும். அப்போ தோன்றுகிற அந்த நல்லுயிர் எப்பொழுதுமே மற்றவற்றையும் சமமாகவே மதிக்கின்ற தன்மையை கொண்டதாக காணப்படும். எல்லாத்தையும் போற்றும் நிலையை கொண்டதாக காணப்படுகின்ற தன்மையை தான் நீங்கள் நாங்கள் எடுத்து காட்டப்படுகிறது. ஆகவே பாருங்கள் என்ன இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் அழகான தன்மையை இங்கே எடுத்து காட்டியிருந்த தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ என்ன அப்போ எப்பொழுதுமே நாங்கள் அன்பின் வழியே நின்று என்ன அறத்தின் வழி அது அன்பின் வழியே நின்று என்ன எங்களுடைய தீமைகளே எல்லாம் ஒழித்து ஒழிப்போமாக இருந்தால் நாங்கள் எப்பொழுதுமே அன்பே உருவானவர்களாக காணப்படுவோம் என்பதை மூலமாக சொல்லப்பட்ட விஷயம். சரியா பாருங்கள் இதான் அதன் மூலமாக சொல்லப்பட்ட விஷயம். அடுத்தது உண்மை என்ற சிலுவையிலே கட்டி உணர்வை ஆணித்தார்ந்து தவங்கம் தரித்தால் வன்மை பேருயிர் இயேசு கிறிஸ்து வானமேனியில் அங்கு விளங்கும். பெண்மைகார் மரிய மக்களேனா பேணும் நல்லறம் இயேசு கிறிஸ்து நுண்மை கொண்ட பொருள் இது கண்டீர் நொடியில் இது பயின்றுதலாகுமோ. என்ன நொடியில் பயின்றுதலாகுமோ என்று உண்மை என்ற சிலுவையில் என்ன உண்மை என்ற சிலுவையில் உணர்வென்று ஆணிதனை கொண்டு தவங்கொண்டு அடித்தால் வன்மை பேருயிர் இயேசு கிறிஸ்து வான மேனியில் அங்கு என்ன வன்மை வளமிக்க இயேசு கிறிஸ்து வான மேனியில் எங்களுக்கு காட்சி அளிக்கின்ற என்ன அப்படி இப்போ நாங்கள் விரும்புகிறது எங்களுடைய காட்சியை அளிக்கின்ற இயேசு கிறிஸ்து அங்கு விளங்கும்
பெண்மைகான் மரிய மக்களினா பேணும் நல்லறம் இயேசு கிறிஸ்து நுண்மை கொண்ட பொருள் இது கண்டு நொடியில் இது பயின்றுடலாம். அவ என்ன நொடியில் இது பயின்றுடலாம், நொடியில் நீ அதை பயந்து கொள்ளலாம். அப்படி என்ன அந்த நல்லறம் பேணுகின்ற என்ன பேணும் நல்லறம், எப்பொழுதுமே நல்ல அறங்களையே பேணுகின்ற நாம் என்ன நல்ல அறங்களே வழியே நின்று பேணுகின்ற நாம் இந்த தன்மையினை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆக எப்பொழுதுமே வண்ணு என்ன இந்த உண்மை என்ற சிலுவையை கட்டி உணர்வென்று ஆணி கொண்டு அடித்தால் அங்கே வன்மை பேர் உயிர் தோன்றும். என்ன ஒரு வன்மை வளமைக்கு ஒரு பேர் உயிர் ஒன்று உங்களுக்கு தோன்றும், உங்களுக்குள்ளேயே தோன்றும். அந்த தோன்றுகின்ற உயிருக்கு பேர் தான் நாங்கள் திருப்பது ஜேசு. ஆகவே அதை அடுத்த அந்த ஜேசு மரிய மக்கள் அந்த பெண் நேசியார் அவள் மத்தன் காணுகின்றார். அது வரைக்கும் தனக்கென்றொரு இல்லமில்லாதவளாக காணப்பட்ட அந்த என்ன அடிமை மக்கள் செல்வங்கள் அவர்கள் அப்போ அப்படியே ஒரு கால சூழ்நிலை தான் இங்கே இவர்கள் வாழ்ந்து வந்திருந்தார்கள். இந்த அந்த சூழ்நிலையில் என்ன எப்படி அந்த என்ன உண்மையான உள்ளத்துடன் உண்மையான மன உள்ளத்துடன் எங்களுடைய உணர்வுகளை என்ன நாங்கள் சரியாக பின்பற்றுகின்ற போது என்ன இந்த பூமி மீது என்ன உள்ள ஜேசு கிறிஸ்துவின் சிவர் உங்களுக்கு நேரிலேயே தோன்றுவார். ஏன் நாங்கள் பின்பற்றுகின்ற அந்த நல்லவர் இயேசு என்று சொல்லப்பட்ட எங்கள் இறைவன் இந்த இறைவன் எங்களை ஆட்கொள்ளுவார். என்ன ஆட்கொண்டு எங்களுடைய என்ன எங்களுடைய வானமேனியில் எங்கும் விளங்கும். பெண்மைகான் மரியா மக்களேனா பேர் நல்லவன் என்ன பெண்மைகளே கண் என்ன பெண் பெண்களே கண்டு வியக்கின்ற அளவிற்கு சிறப்பானவனாக காணப்பட்ட என்ன அந்த மரியா மக்களேனா என்ற அந்த பெண் அவள் போற்றிய நல்லவன் தான் என்றுக்கு என்ன எங்களுடைய உண்மையான அந்த இறைவனை நாங்கள் எங்களுக்குள்ளேயே காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ எப்பொழுதுமே என்ன அன்பின் வழியாக தீமையினை அழித்து நிற்க வேண்டும். உண்மை என்ற சிலவிலே என்ன நொடியில் இது பயின்றதாகவே உண்மை என்ற சிலுவையில் நாங்கள் உணர்வு கொண்டு இந்த ஆணியை கொண்டு நாங்கள் அடிக்கின்ற போது மேனியில் வந்து அதுங்களுக்கு ஒரு பெரும் ஜோதியாக எங்களுக்கு தோன்றும். அதனால் அன்பென்ற வழியிலே நின்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவனை பேண வேண்டும். அப்படி பேணுகின்ற போது இறைவன் எங்களுக்கு நேரிலே வந்து எங்களுக்கு காட்சி தருகின்றார். என்ன நேரிலே வந்து எங்களுக்கு காட்சி தருவார். அதான் இயேசு கிறிஸ்து அதான் அந்த மூன்றே நாளில் உயர்த்து மரியா மக்களின் அந்த பெண்ணுக்கு அவர் காட்சி அளித்தது அதைத்தான் காட்டுகின்றது. இது எப்பொழுதுமே நாங்கள் தூய்மையான உள்ளத்துடன் என்ன தூய்மையான உள்ளத்துடன் எம்மை தூய்மையான உள்ளத்துடன் அகந்தையை அழித்து என்ன தூய்மையான உள்ளத்துடன் அகந்தையை அழித்து தீமையை ஒழித்து என்ன தீமையை ஒழித்து பிறர் மீது அன்பு செலுத்தி என்ன போற்றுவமாக இருந்த அன்பு செலுத்தி என்ன உண்மை வழியில் நின்று உணர்வுகளையெல்லாம் சரியாக வழிப்படுத்தி போற்றுகின்ற போது அங்கே இறைவன் நமக்கு முன் தோன்றுவான். என்ன தோன்றியமை நித்தம் காப்பார் என்பதால் இந்த பாடல் வீடாக அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் சரிதானே. இப்போ பாருங்கள் என்ன மரிய மக்களேனா இந்த அந்த பெண்ணின் ஊடாக ஜேசு கிறிஸ்து என்ற இந்த ஜேசு கிறிஸ்து என்ன விடியத்தை இந்த தேசத்தவருக்கு போற்றி இருக்கின்றார் என்பதை நம்ம இங்கே பார்த்துருக்கின்றோம் சரிதானே. அப்போ அங்கே எவ்வளவு தூரம் ஜேசு கிறிஸ்துன எங்கள் கண் காட்சியாக நான் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த காட்சியை எப்படி இந்த மரிய மக்களெல்லாம் கண்டு கொண்டாள் என்பதற்கு என்ன அவளுடைய அந்த சான்று என்ன சான்று அவர் எவ்வாறு தங்களுடைய வாழ்வியலில் என்ன எவ்வாறு தங்களை மேம்படுத்தி கொண்டார்கள் அதற்கு இறைய நாங்களை மேம்படுத்தி கொள்கின்ற போது எப்படி எங்களுடைய இறையாசி எங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த மரிய மக்களெல்லாம் என்ற பாத்திரத்தினுடைய எடுத்து காட்டியிருக்கின்ற பதினாக சரியா. அப்போ ஜேசு கிறிஸ்து என்ற அந்த இதில் நாங்கள் ஜேசு கிறிஸ்து பற்றிய விஷயங்கள் நாங்கள் இதை பார்த்துனாங்க சரி. இதில் வரக்கூடிய ஜேசு கிறிஸ்துவின் மூன்றாம் வகுப்பை பற்றி பாரதி நோக்கு முறை யாது என்னென்று நோக்குகின்றார் காரணம் என்னென்று நோக்குகின்றார் பாரதியார் பார்த்தீங்களா தெரியுமா
இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த போது என்ன, இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுகின்றார். உயிர்த்தெழுந்த போது அவர் வந்து அந்த செய்தி மூலமாக இந்த உயிர்த்தெழுந்த மூலமாக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றார். அந்த செய்தியை சொல்லுறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு மரியா மக்தலேனா என்ற பெண். அப்போ மரியா மக்தலேனா என்ற பெண் ஏன் அவர் தேர்ந்தெடுத்ததா, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த காட்சி அவருக்கு காட்டுகின்றார் என்று பார்த்தால், அவள் மனதில் என்ன அகந்தையை நாம் கொண்டு விட்டாள். என்ன, அவருடைய மனதில் உள்ள அகந்தையை நாங்கள் கொண்டு விட்டோம். தங்களுடைய மனதில் அகந்தையை நாங்கள் கொண்டு விட்டால் அந்த இறைவனே வந்து நேர்த்தியாக வந்து எங்களுக்கு காட்சி தருவார். அதான் மரிய மக்கள் என்ன, அவள் உள்ளத்தில் இந்த அகந்தையை அவள் அழித்து என்ன இயேசுவின் வழியே இயேசுவையே அவள் செய்தார். தினம் வணங்கியது இல்லை, தினம் வணங்கியதை அவர் உயிர்த்தின உயிரிழந்த மூன்றாம் நாளே உயிர்த்து என்ன உயிர்த்து விட்டார் என்ற செய்தியினால் ஆன்மாக்களே ரட்சிப்பதற்காக வந்தவர், என்ன ரட்சிகர், என்ன வாடி மேய்ப்பவனாக வந்தவர், என்ன அப்போ அவருடைய அந்த இன்ப துன்பங்களை எல்லாம் கலைந்து என்ன நல்ல வழிப்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு உயரிய நிலைக்கு இந்த ஆன்மாக்களை எல்லாம் கொண்டு செல்வதற்கு இறைவன் தன் முன்னே என்ன எங்களுக்கு முன்னே காட்சி அளித்து தோன்றுகின்றான். எப்பொழுது காட்சி அளித்து தோன்றுகிறான் சொல்லி பார்த்தோம் என்று சொன்னான். எப்பொழுது காட்சி அளிக்கின்றான் என்றால், அகந்தையே நாங்கள் நீக்கிய தூய மனதுடன் இருப்போமாக இருந்தால் மட்டுமே, தூய மனதுடன் இருந்தால் மட்டுமே நாங்கள் என்ன இறைவனுங்களுக்கு வந்து காட்சி அளிப்பார். அதே வழியில் என்ன அன்பையும் செலுத்த வேண்டும் என்பதை நம்முடைய பேர் சொல்கிறோம். இதை நாங்கள் சரியாக என்னை கைக்கொள்கின்ற போது அங்கே இயேசு உயிர்த்த மூன்றாம் நாள் பற்றி தகவல்களாக பாரதியை கொள்கின்றதை காணலாம். மரியா மக்தலேனா இயேசு கிறிஸ்து ஆகியோர் பற்றி பாரதியின் சித்தரித்துக் கொள்கின்றார். சரியா, மரியா மக்தலேனா இயேசு கிறிஸ்து ஆகியோர் பற்றி பாரதி சித்தரித்துக்கிறது. மரியா மக்தலேனா எப்படி இயேசு மீது அதிக நம்பிக்கை கொண்டவர், இயேசுவை தன்னுடைய தெய்வ குலதெய்வமாக போற்றி வணங்கியவர், தன் உள்ளத்தில் இருந்த தீமையெல்லாம் நீக்கியவள், இந்த தீமையெல்லாம் நீக்கியவர் என்ன பெண்மை பேணும் என்ன நல்லறம் காத்தவர், பெண்மை பேணும் நல்லறம் காத்தவர். அப்போ இப்படியாக தன்மை கொண்டவளாக அவள் அங்கே காணப்படுகிறார். இயேசுவின் மீது அதிக அன்பு கொண்டவர், அதன் பயனாகவே என்ன செய்தார் என்ன பயனாக என்ன அன்பின் வழியை நின்று தன்ன தீமைகள் எல்லாம் முடித்து பொன் பொழிந்த முகத்தினுடைய பொன் போன்ற அந்த பிரகாசமாக முன்னிருந்த அந்த முகத்தினை உடையவளாகவே அன்பெண்ணும் மரியா மக்கள் அன்பெண்ணும் மரியா அன்பே உருவானவளான அந்த மரியா மக்கள் என்ன உண்மை என்ற சிலுவையில் உணர்வென்று ஆணி கொண்டு அழித்து என்ன எங்களுடைய அகம்பாவம் எல்லாவற்றையும் அழித்து உருவமாக இருந்தார். அவையெல்லாம் என்ன எங்களுக்கு இறைவன் எங்களுக்குள்ளேயே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் அடுத்து காட்டப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சேதன்யா தான் அதனுடைய குலம். இயேசு கிறிஸ்து என்னது தன்னுடைய என்ன தன்னை நேசிப்பவர்களுக்கு தன்னை தன்னுடைய வளமான வாழ்விற்காக உழைப்பவர்களுக்கெல்லாம் என்ன முன்னுதாரணமாக நின்று என்ன உண்மையாகவே என்ன முன்னுதாரணமாக நிற்கின்றவர். எப்படி தான் உண்மையாக நேசிக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் தான் காட்சியளிப்பேன் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றனர். அவர்கள் காட்சியளிப்பேன் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அப்படின்னா காட்சியளிக்கின்ற போது என்ன உங்களுடைய அகந்தை என்ற என்ன அதை நீக்கிவிட்டு நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் அங்கே நாங்கள் என்ன செய்வோம் என்ன உங்களால் தோன்றுவோம் என்று சொல்லியும் என்ன அது இப்போ நல் அறம் பேணுங்கள், நல்ல அறத்தை பேணுங்கள், நல்ல அறம் பேணுகின்ற போதுதான் அந்த நல்லறத்தின் வழியாகத்தான் நீங்கள் என்னை கண்டுகொள்ளலாம் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் இந்த பாரதி அவர்கள் இந்த தன்னுடைய பாத்திரத்தின் ஊடாக. என்ன அது மட்டும் இல்லாமல் நுண்மை கொண்டு என்ன எந்த ஒரு நுண்ணிய பொருளாகவும் என்ன இந்த இறை என்ன இறை என்பது மிக நுண்ணிய பொருள். இந்த நுண்ணிய பொருளை என்ன நொடியினில் பயின்றுதலாகும். என்ன நுண்மை விதைவில் அங்கே நொடியினில் பயின்றுதலாகும். ஏன்னா அங்கே மனம் தூய்மை அடைகின்ற போது என்ன மனம் தூய்மை அடைகின்ற போது
அன்பே உருவாக நிற்கின்ற போது ஒரு நொடி சில நொடி பொழுதுகள் இல்லையே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த இறைவனை காணுகின்ற பாக்கியத்தை பெற்று கொள்வோம். அப்போ அதன் நல்லறத்தின் வழியே நின்று என்ன அன்பே உருவானவர்களாக என்ன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் உண்மைகளை பேசக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஒருவரால் என்ன இதை இயல்பாகவே என்ன இறைவன் அவர்களுக்கு காட்சியளிப்பார் என்ற செய்தியை இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்கு எடுத்து காட்டி இக்கவிதையில் இடம்பெறும் அணியினை குறிப்புகளை வளர்த்துவார். சரி, ஓகே, இப்போ நீ வந்து இடம்பெற்றதுன்னு அணி ஈஸ்வரன் சிலையில் மாண்ட இருந்து தோறல முன்னாடி நேசமறிய மக்கள் என்ன ஈசன் நேசன் தேசன் நாசன் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிகை அணிக்கை ஏறப்பட்டிருக்கின்றது. இங்கேயே பேசுக்கு பொருட்கள் என்ன அதே மாதிரி இது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற தேச பொருட்கள் தேவன் நமக்கு வந்து நேசமித்தனுக்க வந்து அன்புகான் மரியா மக்களேனா ஆவிகான தேசத்துக்கு முன்பு தீமை வடிவினை கொண்டார் மூன்று நாளில் நள்ளுயிர் தோன்றும் பொன் பொழிந்த முகத்தினை கண்டு போற்றுவார் அந்த நள்ளுயிர் தண்ணி அன்பினும் அறியா மக்களேனா. சரி, ஆக சால பெருங்கலி இது என்ன அன்பே உருவாக நின்று என்ன வந்துகின்ற தான் இந்த இது ஆகவே இது வந்து சொல்லப்படுகின்ற அந்த விஷயம் உண்மை என்ற சிலுவையை கட்டி உண்மையென்ற ஆயுதம் கொண்டிருத்த வன்மை பேரித்து ஜேசு கிறிஸ்துவன் வானமே இழங்கு விளங்கு என்ன பெண்மைகான் மரியா மக்கள் என பேர் நல்ல ஜேசு கிறிஸ்து உண்மை கொண்டு பொருளில் கண்டு என்ன நொடியில் இது பயின்றுதல் ஆகும். அப்போ அங்கே சொல்லப்படுகின்றது என்ன எதிய அணிகளை கையாண்டுகின்றார்கள் முன்பு பொன்பு அன்பு என்ன அன்பு அப்போ அதாவது உண்மை வன்மை பெண்மை நுண்மை எல்லாம் எதிய அணியாக கையாண்டிருக்கின்றார்கள் காணக்கூடியாக இருக்கின்றது. சரி, அப்போ இந்த இதை அணியை கொண்டு பொறுத்தல பார்த்துக்கணும் ஒரு என்ன இதே முன் அணி கையாளப்பட்டிருக்கிறது காணலாம். இக்கவிதையில் இடம்பெறும் எதிகை மோனிகளை குறிப்பிட்டு அவை ஏற்படும் சந்தத்தை ஓசியை தெளிவுபடுத்துது. எதிகை மோனியை குறிப்பிடுது என்ன அப்போ எதிகை மோனியை இந்த சதாசனைக்கு எதிகை இருக்குது என்ன உண்மை வன்மை பொன்மை அது வந்து எதிகை. சரி, சரி, அப்போ இந்த வகையில் நாங்கள் இந்த பகுதியில் வந்து நெறிகாணிகளை கையாளப்பட்டிருக்கிறதே நாங்கள் உங்களுக்கு அடுத்து காட்டியிருக்கின்றோம். சரி, நாங்கள் அதை பார்க்கக்கூடிய இருக்குது அதை பின்னோ சொற்களுடைய பொருள் இருக்குது அகந்தை அகவான வன்மை செழுமை அது மேனி உடல் நுண்மை சிறியது என்ன மிகச்சிறியதுன்றது சொல்லக்கருப்பது. சரி தானே பிள்ளைகள், ஆக இந்த ஜேசு கிறிஸ்து என்ற பாடலின் ஊடாக நாங்கள் என்ன பண்ணுறாங்க என்ன ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய வழியாக இந்த தெய்வீக என்னுடைய தெய்வீக தோற்றப்பாளர்களாக எப்படியான உள்ளத்தோடு நாங்கள் இறைவனை வணங்க வேண்டும் என்றதையும் அவ்வாறு வணங்குகின்ற போது இறைவனை எவ்வாறு எங்களுக்கெல்லாம் காட்சியளிப்பான் என்பதையும் விதமாக காட்டியிருக்கின்றார் பாரதியார். சேதன் பிள்ளைகளே, மீண்டும் நாங்கள் மற்றமொரு பிள்ளைங்களே சந்திக்கிறேன். அதை நன்றி கொண்டிருக்கின்ற நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.